கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துக்கின்றது பிரியமான உங்கள் யாவரை ஆண்டு ரேசு கிறிஸ்து நாமது நாளை இந்த கிருமிநாத நிகழ்ச்சிக்கு அன்பு வாழ்த்து வர இருக்கிறேன் ஆதி ஆம் பூத்தத்திலும் தொடர் பாடங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் கூட யாக்கோபு லாவானை விட்டு வெளியேறது குறித்து ஒரு ஆழமான பாடத்தை படிக்கிற மனதை ஆயத்தப்படுத்தலாம் எப்பொழுதும் மூல நோட்டு பேனோட அமர்ந்து குறிப்பிடுத்து நீங்கள் படித்து பயன்பெறும்படி கிருத்தனை நாமத்தினாலே அன்பாய் நான் முகப்படுத்துகிறேன் இந்த நாளில் நம்ம செய்தியாளர் கிருமிநாதி பத்திரிகையின் ஆசிரியரும் டாக்டர் அருமையானவர்களே உங்கள் உழைப்பு நீங்கள் நடந்தும் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படிப்பட்ட முடிவெடுத்தீர்கள் அருமையானவர்களே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வாதம் சொல்லி இந்த கிருபில வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் ஆம் வேதாகமத்தின் தொடக்க நூலாகிய ஆதிமத்தில் யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே அவன் வேலை செய்தான் அந்த வேலை செய்த அவனுடைய வாழ்க்கையினுடைய நிலையிலிருந்து இருபது ஆண்டுகள் அவன் உழைத்தான் அங்கே இருந்து அவன் வெளியேறுகிறான் அதற்கு காரணம் அவனுடைய உழைப்பு சுரண்டப்பட்டது அல்லது ஏமாற்றப்பட்டது அல்லது அவனுக்கு நியாயம் வழங்கப்படவில்லை இன்றைய நாளிலும் கூட லாபானை விட்டு யாக்கோபு வெளியேறின அந்த நிகழ்ச்சியை படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக ஆதியாகமும் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தை உங்கள் குறிப்பு வசனமாக வைத்துக் கொள்வோம் நேரம் கிடைக்கும் பொழுது அதை தொடர்ந்து வாசிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்கின்றேன் ஆதியாகமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறாவது வசனங்கள் இப்படி சொல்லுகிறது ராகேல் பெற்றவின் யாக்கோபு லாபானை நோக்கி நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும் நான் உமக்கு சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும் நான் போவேன் நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் தன் பிள்ளைகளுக்காக அவன் கடினப்பட்டு உழைத்தான் இப்பொழுது அவனுடைய குடும்பம் பெரிதாகி விட்டது அதனால தன்னுடைய சொந்த ஊருக்கு அவன் போக விரும்புகிறான் அதான் ஒரு கேள்வி கேட்டேன் உழைப்பு சுரண்டல் அல்லது நம்முடைய உழைப்பு சரியான விதத்தில மதிப்பு கொடுக்கப்படாத பொழுது நாம் சந்திக்கிற சூழ்நிலை என்ன எதிர்ப்பை காட்டுவோம் அல்லது மனம் உடைந்து போவோம் இங்கே யாக்கோபு என்ன செய்தார் என்பதை நாம் கவனித்து தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் இப்படி சொல்லுகிறது பதில் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது ஆனால் நீ இரு நிமித்த கர்த்தரனை ஆசிரித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல் நான் அதை தருவேன் என்றார் இத்தனை ஆண்டுகள் அவர் உழைத்திருக்கிறார் இப்பொழுது அவனுடைய மனைவியும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு போறேன்றப்ப நீ கொஞ்ச நாளைக்கு இரு நீ போக வேணான்றாரு அப்புறம் கூலி பேசிக்கலாம் உனக்கு நான் கூலி கொடுக்கிறேன் என்று சொல்லி லாபான் யாக்கோபின் இடத்திலே பேசுகிறார் நான் உம்மிடம் எவ்வளவு வேலை செய்துள்ளேன் என்பதையும் உம் மந்தை என்னிடம் எப்படி இருந்தது என்பதையும் நீர் அறிவீர் அவன் எப்படி உழைச்சான் அப்படின்றத அவர் சொல்லுகிறார் நான் உம்மிடம் வரும் உமக்கு இருந்தது கொஞ்சமே இப்பொழுதோ மிகுதியாய் பெருகிவிட்டது நான் கால் வைக்கும் இடமெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்கி இருக்கிறார் கடவுளை நம்புகிற ஜனமே கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட யாரானாலும் சரி நாம் இருக்கிற இடம் ஆசிர்வாதம் உள்ள இடமாக இருக்கிறது இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்படியாக நாம் உழைக்க வேண்டும் என்பதை இங்கே யாக்கோபினுடைய அந்த நிகழ்ச்சியில இருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் அவருடைய கவனிச்சிங்களா நான் கால் வைக்கிற இடமெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாத்த கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இப்படியே உங்களுக்கே நான் உழைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி என் குடும்பத்திற்காக நான் உழைக்க வேண்டும் அதனால என்னை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவர் பேசுகிறார் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் அதற்கு என்ன தர வேண்டும் என்றார் யாக்கோபு நீர் எனக்கு ஒன்று தர வேண்டியதில்லை நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உங்களுடைய மந்தையை திரும்ப வைத்து காப்பேன் பொதுவாக ஒரு ரெண்டு வகையான பிரச்சனை இருக்கும் நாம ஒரு வேலைக்கு ஒத்துக்கிட்டு போவோம் அப்புறம் அங்க போனோடனே மற்றவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து நம்முடைய மனோநிலையை மாற்றிக்கொண்டு என்னாலதான் அவங்க நல்லா இருக்காங்க என் பங்கு எனக்கு ஒழுங்கா கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உள்ள ஒரு சூழ்நிலை வரலாம் அது ஒன்று இன்னொன்று என்னை கடவுள் ஆசீர்வதிப்பார் நான் எப்படி நடக்க வேண்டும் அவர் எனக்கு தயவை பாராட்டுவார் அப்படின்னு சொல்லி சிந்திக்கிற அது ஒரு நிலை இருக்கிறது எதுவானாலும் சரி நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற சிந்தனையிலே ஒருவரிடத்தில் வேலை பார்க்கிறோமே என்றால் அந்த வேலை செய்கிற ஒரு நபராக இருக்க வேண்டும் யாக்கோப்டிருந்து என்ன கத்துக்கலாம்னா தாய்மாமே சொந்தக்காரன் தான் சொந்தக்காரனாக இருந்தாலும் அவன் பெரிய உரிமை கொண்டாடி உறவு கொண்டாடவில்லை மாமனாரா வேற மாறிட்டார் அவர் ஆனாலும் உழைப்பை அவன் உழைப்பாகவே காட்டுகிறான் வேலைக்குன்னு ஒரு இடத்துல போனா நாம வேலைக்காரராக இருக்க வேண்டும் நாம் முதலாளி என்று ஒரு நிலையிலே கர்த்தர் நம்மை வைத்தால் கடவுளுக்கு பயந்து உண்மையுள்ள முதலாளியாக நம்மிடத்தில் வேலை பார்க்கிற இடத்தில் நடக்க வேண்டும் என்பதை இங்கே இருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் சரி இப்போ அவர் கிளம்பி போகிறப்ப நீ கொஞ்சம் நாளைக்கு இரு உனக்கு நான் இதாக செய்கிறேன்றப்ப ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு பேசி ஒரு முடிவு எடுக்கிறார்கள் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நான் இன்றைக்கு போய் உங்களுடைய எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பு முள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியுமான வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன் அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும் அப்போ அவங்க வேலை செஞ்சு அவர் சம்பாதிக்கிறதுக்கு கூலி பேசி கொள்கிறார் ஆடுகளுக்குள்ளே இப்படிப்பட்ட தனக்காக ஆடுகளையும் அவர்களுக்காக ஆடுகளையும் என்று அவர் பேசுகிறார் நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா சரி நீ சொன்னபடியே இருக்கட்டும் அப்படியே நான் உனக்கு சம்பளம் கொடுக்கும்படியாக இந்த காரியத்தை சொல்லுகிறேன் ஆனால் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை கவனிக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தையை பேசி முதலே முடிவெடுத்துக்கிறாரு அப்படியே இனிமேல் என் சம்பளம் ஆகியவற்றை நீ பார்வையிடும்போது என் நீதி விளங்கும் புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மாதிகாடுகளும் என் வசதியில் இருந்தால் அவைகளெல்லாம் என்னால் திருடி கொல்லப்பட்டவைகளாய் என்னப்படட்டும் என்றான் அதற்கு லாபான் நீ சொன்னபடியே ஆகற்றும் என்று சொல்லி இங்கே இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு ஒழுங்கு ஒரு ஏற்பாடு ஒரு கிரமம் ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா நாம எப்படி அந்த வேலையை ஒத்துக்கொள்வது நான் இதை செய்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன தருவீர்கள் பேசிவிட வேண்டும் நான் எதிர்பார்த்தேன் நான் நம்புனேன் நான் நினைச்சேன் அப்படின்னு பின்னாடி அவர்களும் நம்மை குறை சொல்லக்கூடாது நாமும் குறை சொல்லும்படியாக கூடாது நமக்கு ஒத்து போகும்னா அவங்களோட இருக்கலாம் சரி ஏதோ இப்ப இருக்கிற வரைக்கும் இருப்போம் பின்னாடி மாத்திக்கலாம் அப்படின்னு வரும் பொழுதுதான் பொதுவாக எல்லா வகை உறவுகளிலேயும் பிரச்சனை ஏற்படுகிறது லாபானனுடைய செம்மறி ஆடுகள் ஒற்றை நிறமுள்ள ஆடுகளாக இருக்கிறது யாக்கோபு தேர்ந்தெடுத்தது

எப்படி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அந்நாடியே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே மூன்று நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான் லாபம் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது இவன் ஆட்டை அவன் எடுத்துடக்கூடாது அவன் ஆட்டை இவன் எடுத்துடக்கூடாதுன்னு தெளிவாக பேசி முடிவெடுக்கிறாங்க பாருங்க அவருடைய மந்தை லாபானுடைய மந்த இவர் யாக்கோபனுடைய மந்தை இவருக்குன்னு உள்ளது மூன்று நாள் தூரம் இடைவெளி இருக்கிறது பாருங்க சரி தொடர்ந்து வசனத்தை கவனிக்கலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டாவது வசனம் பின்பு யாக்கோபு பச்சையா இருக்கிற புன்னை வாதுமை அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது உண்டு சரியான விதத்திலே ஆடுகள் பெருக்கத்திற்கு ஏற்ற மாதிரி அவன் முயற்சி எடுக்கிறான் பொதுவா இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு ஒரு நூத்துக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் பேசுறாங்க ஆனால் பைபிள்ல இது நடந்து முடிந்திருக்கிறது அது நடந்தது உண்மை முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பதாவது ஆடுகள் அந்த குப்புகளுக்கு முன்பாக புலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியும் வரிய உள்ளதுமான குட்டிகளை போட்டது அந்த ஆட்டு குட்டிகளை யாக்கோ பிரித்து கொண்டு ஆடுகளில் லாபமான மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவர்களுக்கும் கருப்பானவர்களுக்கு எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான் இங்கே யாக்கோபுக்கு அந்த ஆடு தண்ணி குடிக்க வர்றப்ப அது பொழியும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் போட்டு முயற்சி செய்தான் அதற்கேற்ற மாதிரி நிறைய குட்டிகள் பிறந்தது அவன் மந்தை பெருகினது அப்படின்னு எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒருவேளை இன்றைக்கு விஞ்ஞான பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ ஆனால் இது நடந்தது என்பதை வேதம் சொல்லுகிறது இதற்கு பின்பாக ஒரு விஷயத்தை இந்த வேலையிலே நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறோம் ரெட்ட பிள்ளை வயிற்றுல இருக்கிறப்ப அவங்க அம்மா கத்தர் இடத்துல எனக்கு ரெண்டு பிள்ளை என்ன கத்தாவே ஏன் இப்படி இருக்குது என்ன செய்வது யாக்கோபை ஆசீர்வதிப்பேன் அவன் ஆளுகை செய்வான் அவன் ஆசிர்வாதமாய் மாறுவான் என்று சொல்லி யாக்கோபின் ஆசிர்வாதம் கர்த்தராலே தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தப்பட்டது சொல்லப்பட்டது ஒண்ணு பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நாம் ஆசிர்வதிக்கிற ஆசிர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்தியனுடைய ரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்தியனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்தியுக்குள் மகிமையில நிறைவாக்குவார் அவர் நிறைவான ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார் எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்படி கூறுகிறது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்தின் பிதாவாகிய தேவனுக்கு சோதரம் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் நம்மை ஆசிரமித்திருக்கிறார் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஜனமே பாவ விடுதலை பெற்றுக் கொண்ட மக்களே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாச கூட்டமே கிறிஸ்தேசுவின் மூலமாக உன்னதங்களில் ஆவிக்குரிய நமக்கு கொடுத்தவர் தேவனுடைய நீதியும் தேடும் பொழுது அவைகள் ரெண்டு மடங்காக கொடுக்கப்படும் என்று சொன்னவர் கிறிஸ்தேசுக்குள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவேன் என்று சொன்னவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னவர் அவருடைய வார்த்தையின்படி அவருடைய வாக்கு தத்துவத்தின்படி நம்முடைய வாழ்வை ஆசிர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது நாம் பெரிய சிரமப்பட்டு காரியங்களை செய்து நாம் ஓடி சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவனுடைய சித்தத்துக்கும் அவருடைய விருப்பத்திற்கும் அவருடைய சேவைக்கும் நம்முடைய பங்கை சரியாக கொடுத்து கொண்டிருந்தால் நாம் வாழ்க்கையிலே நாம் அடைய வேண்டிய விருத்தி அவராலே வழங்கப்படும் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது தொடக்க நூலில் முப்பதாம் அதிகாரத்தில் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான்

வரவேண்டி இருந்தபடியினாலே இந்த யாக்கோபுக்கு தேவனுடைய வாக்கு படியான ஆசீர்வாதம் அவனை வந்து அடைந்தது ஆசிர்வாதத்தை நாம் தேடி அல்லல் பட தேவையில்லை அவசரப்பட தேவையில்லை முந்திக்கொண்டு போக தேவையில்லை தவறான வழியில் பெற முயற்சி செய்ய தேவையில்லை ஏனென்றால் அப்படியெல்லாம் முயற்சி பண்ணி அவன் படாத பாடுபட்டான் உண்மையிலேயே நமக்கு தேவையானதை மாத்திரம் நாம் கேட்டு பெற்றுக்கொண்டால் போதும் இல்லை எல்லாரும் தான் சொல்லி வாங்குறாங்க அதனால நான் இதை மாதிரி செய்யறதுல தப்பு இல்லை அப்படின்னா கர்த்தரை தடுக்க மாட்டார் அதுதான் நம்ம வாழ்க்கையின் விருத்திக்கு வழின்னு நாம முடிவெடுத்து போனால் அதை அவர் அமைதியாக அனுமதித்து விடுவார் அல்லது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் ஒரு ஆவிக்குரியவன் நான் ஒரு ஆவிக்குரியவள் என்னுடைய வாழ்வை அவர் பார்த்து கொள்வார் என்று பொறுமையாக அவருடைய சித்தத்தை பிதாவினுடைய சித்தத்தை கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நாம் நிறைவேற்றிக் கொண்டே இருப்போமே என்றால் ஏற்ற வேளையில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கி இருக்க இருக்கிறோம் வாழ்வின் ஆசிர்வாதத்தின் உச்சத்திற்கு ஒரு சிறிய அடையாளத்தை சொல்லுகிறேன் ஒருவன் எனக்கு பணி செய்வானால் ஒருவன் எனக்கு சேவை செய்வானானால் ஒருவன் என்னுடைய பாடு மரணம் அடக்க முயர்த்தல்லை என்பதை மற்றவர்களுடைய ஆசிர்வாதமாக அவன் அறிவிப்பானே என்றால் என் பிதா அவனை கனம் பண்ணுவார் என்று இயேசு சொல்லியிருக்கிறார் வேறு என்ன வேணுங்க வேதவசனம் சொல்லுகிறது மனிதர் முன்பாக என்னை அறிக்கை ஜபங்களை அவர் கொண்டு போய் அவர் சமூகத்தில் சேர்ப்பார் மனிதர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவர்களை நானும் மறுதளிப்பேன் அப்ப ஆசிர்வாதம் எப்படி தவறவிடப்படுகிறது பெற்றுக்கொண்டது வந்து சேர்ந்தது உள்ள ஆசிர்வாதம் அதை விருத்தியாக்கி அதை பத்திரப்படுத்தி அனுபவிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறவர்களாக நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும் சரி இங்கே முறை என்ன என்பதை கவனிக்கலாம் என்னன்னா அந்த இன சேர்க்கையின் போது அது வேகமாக அதிகரித்து விருத்தியாகும்படியாக செய்தார் எனக்கு ஈசாக்கு நினைவு எல்லாம் ஏமாற்றி எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவன் சின்ன இடத்துல தான் விவசாயம் பண்ணான் கர்த்தர் நூறு மடங்கு என்ன செய்தார் அதை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய திட்டத்திற்கு கீழே வாழ வேண்டும் என்பதை ரொம்ப கவனமாக ரொம்ப நுணுக்கமாக சரியாக நாம் ஆன்மீக ஆசையோட புரிந்து கொள்ள வேண்டியவர்களாயிருக்கின்றோம் கிறிஸ்தவம் என்பது உலகம் சார்ந்த ஒரு மையமான ஒரு புள்ளியை வைத்து நம்மை அழைக்கவில்லை கிறிஸ்தவம் என்பது பர்லோகத்தை பற்றியும் நம்முடைய ஆத்மாவின் வாழ்க்கை பிதாவோடும் வாழத்தக்கதாக போவதற்காக இந்த தற்காலிகமாக நிலைத்திருக்கும்படியாக நாம் அர்ப்பணித்து அவர் சமூகத்திலே இருக்கிறோம் அப்ப எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எதை இரண்டாவது மூன்றாவது இடத்தில் வைக்க வேண்டும் என்ற அந்த வைக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா அதை சார்ந்து இருக்கிறது நம் ஆன்மீக ஆசீர்வாதமா அல்லது பூமிக்குரிய ஆசீர்வாதமா என்ற கேள்வியிலே நம்முடைய தீர்மானங்களை ஞானமாக நாம் எடுக்க வேண்டியவர்களாக யாக்கோபின் இடத்திலே அதை நாம் கற்றுக்கொள்ளலாம் வலிமையான விலங்குகள் அவைகளை ஒன்று சேர்க்க வைத்ததின் மூலமாக அது அதிகமாக பெருகியது உண்மையிலேயே இவனுடைய ஞானமும் புத்திசாலித்தனமும் அங்கு இருந்ததாக நினைக்கலாம் ஆனால் அப்படி அல்ல ஏன்னா இவனுடைய ஞானமும் புத்திசாலித்தனமும் இவர் இவங்க அம்மா இவங்களை சார்ந்தவங்க இவங்க அப்பா எல்லாருமே இவன் கூட பிறந்த அண்ணன் எல்லாருமே அப்பப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச புத்திசாலித்தனமா நடந்தது விளைவு ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து உயிர் பழச்சு ஓடி போக வேண்டிய ஒரு நிலை வந்தது ஆனாலும் தன்னை உணர்ந்து தன்னுடைய காரியங்களிலே உண்மை உள்ளவனாக உழைத்த பொழுது லார்ட் ப்ரொவைடட் த இன்க்ரீஸ் இன் த லைஃப் ஆஃப் ஜாக்கம் ஆண்டவர் தாமே வாழ்க்கையிலே பெருக்கத்தை அளித்தார் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் இந்த யாக்கோபை பற்றி தொடர்ந்து பொழுது ஒரு விஷயத்தை உங்கள் பதிய வைத்து தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன் யாரெல்லாம் திருப்பந்தியிலே பங்கு பெறுகிறோமோ என்னை நினைவு கூறும்படி இதில் பங்கு பெறுகள் என்று தெளிவாக அவரை என்ன நினைவு கூறணும்னு சொன்னாரு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து போற்றி புகழ்ந்து இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய இருக்கிறது சரீரமாய் இருக்கிறது அந்தப்படியே திராட்சை பழ ரசத்தை எடுத்து இது என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதில் பங்கு பெறுங்கள் என்று இவ்வளவு தெளிவாக பேசினவர் என்ன சொல்றாரு என்றால் ஒன்று குறுந்தையில படித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்து வருமளவும் இதிலே பங்கு பெறுங்கள் கிறிஸ்து வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்களே சொல்லுகிறீர்களே பேசுகிறீர்களே கிறிஸ்து பாடுபட்டு மறைத்து அடக்கம் உயிரோட கூட எழுந்தார் என்று அறிவிக்கிறீர்களே இந்த உலகத்திற்கு அங்கே நம்முடைய ஆசீர்வாதத்தின் மையப்புள்ளி தேவையில்லை யாக்கூபினுடைய வாழ்க்கையில நாம பார்க்கிறோம் அவன் பிதாவினுடைய வாக்குத்தின்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது ஈசாக்கு சொல்லப்பட்டது யாக்கூபினுடைய வாழ்க்கையிலே அது நடக்கிறது பெரிய மாணவர்களே சொன்னது நினைவிருக்கிறதா மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலே பொறுப்பிட்டு போய் சகல படைப்புக்கும் என்னை பற்றி அறிவியுங்கள் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை அறிவியுங்கள் என்னுடைய சீடர் ஆகும்படியாக என்னை நம்பி பின்பற்றும்படியாக சீடர்களை உருவாக்கும்படியாக போய் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் செய்தால் அப்போ பேசினது முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அதை செய்தார்கள் அப்படி செய்தால் உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் இதை விட வேற என்னங்க வேணும் எல்லா நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொல்லி சொன்னாரே ஆம் யாக்கோபினுடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அவருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்வினுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் விருத்தியிலே நாம் கவனம் செலுத்தும் பொழுது மேஜையின் மேல் இருக்கிற வாழ்க்கை அல்ல பூமிக்குரிய வாழ்க்கை மேஜையின் மேல் இருக்கிற உணவு என்பது ஆவிக்குரிய காரியம் கீழே விழுந்த துணிக்கையினாலே நாங்கள் திருப்தியாவோம் என்ற அந்த காணாணியை பெண் சொன்னால் அல்லவா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தின் எச்சங்களாக விளிம்புகளாக கீழே விழுந்தவைகளாக இருக்கிறது ஆனபடி நாளை எவ்வளவு ஞானம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் சரி கவனிப்போம் யாக்கோபி பற்றி முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக் கொண்டார் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாகோபு கேட்டான் கடவுளை நம்பி இருக்கிற பிள்ளைகள் மீது எப்பொழுதுமே ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுவது இயற்கைதான் எங்க வீட்டில புலைக்கதான வந்தான் வேலைக்காரனாதான வந்தான் இப்ப பாரு அவன் எவ்வளவு பேர் அளவுக்கு ஆகிட்டான் திருடிட்டான் ஏமாத்திட்டான் மோசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எப்பயுமே பேசுவாங்க தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக படிப்பறிவை சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒருத்தர் அது படிச்சு முன்னேறின பிற்பாடு கடைசியில் அந்த படிப்பை சொல்லி கொடுத்தவங்களையே படிப்புக்கு உதவி செய்தவர்களையே அல்லது நம்ம வாழ்க்கைக்கு உதவி செய்தவர்களையே அதெல்லாம் உங்களுக்கு அப்படி இருந்திருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மளை தூக்கி உதாசீனமாய் பேசி எரிந்து விட்டு போவதை போல ஈவன் லாபானுடைய பிள்ளைகளும் இந்த யாக்கோபை குறை சொல்லுவதை யாக்கோபு கவனித்து விட்டார் அப்ப ரெண்டு மூன்றாவது வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போம் பாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்த அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான் கர்த்தர் யாகோபை நோக்கி உன் விதாக்களினுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார் வாழ்க்கையில எப்பயுமே ஒரு நெருக்கமான போராட்டம் வரும்பொழுது ஒரு இருட்டு என்ற ஒரு நிலைமை வரும்பொழுது இதுதான் எல்லை முடிந்து விட்டது என்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த சூழ்நிலையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாம் யாக்கோபின் இடத்திலே கர்த்தர் பேசுகிறேன் ஏன்னா யாகோபு லாபான பாக்கிறார் அவர் முந்தி மாறி இல்லையா அப்ப பசங்க பேசினதெல்லாம் இவர் மனசுல இருந்து வந்திருக்கும்னு சொல்லி அவன் கலங்கி நின்ற பொழுது கர்த்தர் அவனிடத்திலே ஒரு வார்த்தையை தெளிவாக பேசுகிறார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே எப்படிப்பட்ட வியாதியோ எப்படிப்பட்ட பிரச்சனைகளோ எப்படிப்பட்ட போராட்டங்களோ எப்படிப்பட்ட நஷ்டங்களோ இழப்புகளோ அவமானங்களோ ஒன்றுமில்லாமல் நிர்வாணமும் அழிவும் உள்ள ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை நாம் இன்றும் ஜீவனோடு இருக்கிறோம் அது ஒன்று மிஞ்சு இருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்

தான் கிறிஸ்தவர்களுக்கு நிருபத்திலே சொல்லும் பொழுது பரிசு தாவியானவர் யோவானின் மூலமாக சொல்லுகிறார் அருமையானவனே இனிமையானவனே அன்பானவனே அன்பானவளே உன் ஆன்மா உன் உள்ளே இருக்கிற ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து ஆரோக்கியமாக இருப்பாயாக நலமாக இருப்பாயாக என்னுடைய அர்த்தம் என்ன எப்பயுமே நம்முடைய கவனமானது நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சொல்றார் இங்க உன் மூதாதையர் நாட்டுக்கு போ உன் சொந்தக்காரங்கள்ட்ட போ நீ திரும்பி போ நான் உன்னோட கூட இருப்பேன் இவனை காப்பாற்றணும் இவனை மோசம் பண்ணி எல்லாம் பண்ணிருவாங்க காப்பாற்றணும்ன்றதுக்காக அவர் கூப்பிடல இவனுடைய தலைமுறைகளின் தலைமுறைகளின் மூதாதையர்களை அவருடைய சித்தத்திற்காக அழைத்தார் அப்ப இவன் செஞ்ச தப்புனால இங்க பிழைக்க வந்த இடத்துல இவனுக்கு இந்த பிரச்சனை ஆயிப்போச்சு இன்னொன்னு இவனும் போற வழியில சொன்னான் நினைவு இருக்கிறதா என்னை ஒருவேளை காப்பாத்தி திருப்பி அனுப்பி வச்சுங்கன்னா நான் தூணா வச்சத இந்த கல்ல வச்சத நான் இங்க வந்து உங்களுக்கு ஒரு தேவாலயம் கட்டுவேன்னு அல்லவா இப்ப புழைப்பையும் குடும்பத்தையும் மனைவிமார்களையும் பிள்ளைகளையும் இப்படியே சிந்தனையில இருந்ததுனால தேவ திட்டத்தை அவன் முற்றிலும் மறந்து போனான் கத்தோடைய ஜனமே கத்தர் தன்னுடைய வாக்கு தத்தத்திலிருந்து ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சூழ்நிலைகளிலிருந்து நம்முடைய நம்முடைய பார்வையும் பரலோகத்தை நோக்கி உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த யாக்கோபின் நிகழ்ச்சி நமக்கு சொல்லுகிறது முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாவது வசனம் அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள்

ஆவிக்குரிய ஆதாய ஆதாய வேலைக்காக நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் நாமும் அதை விரும்பி இருக்கிறோம் அதை மறந்து போனபடியினாலே சில நிகழ்ச்சிகளின் மூலமாய் நம்மிடத்தில் அவர் பேசும் பொழுது நாமோ நமக்கு ஏற்பட்ட துரோகங்களையும் மோசங்களையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் மரணங்களை நினைத்து மனமுடைந்து நின்று போய் விட வேண்டாம் பரலோக பயணத்திற்காக நம்முடைய சிந்தனையில கவனம் செலுத்துவோம் யாக்கோபு லாபானை கடிந்து கொள்கிறார் பிரச்சனை ஏற்பட்டதுனால ஆம் தேவையற்ற நாட்டம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும் பொழுது நியாயமற்ற தன்மைகள் அன்பேர்னஸ் நியாயமற்ற சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படும் பொழுது அர்ப்பணிப்பும் நேர்மையும் நிறைந்த அந்த ஆன்மீக வாழ்க்கையிலே நாம் கவனத்தை சிதறும் பொழுது நம்மை சரி செய்து கொள்வோபே என்றால் காட்ஸ் புரொடக்ஷன் காட்ஸ் ப்ராவிடென்ஸ் கடவுளுடைய பாதுகாப்பு கடவுள் வழங்குவார் நாம் பரம எரிசல நோக்கி நம்முடைய பயணத்தை சீர்தூக்கி மீண்டும் சபையோடும் மீண்டும் ஆவிக்குரிய காரியங்களோடும் குடும்ப ஜபங்களிலும் காலையில இரவிலும் குடும்ப ஜபத்திலும் நம்ம தனிப்பட்ட வேத வாசிப்பிலும் நாம ஆத்மா ஆதாய சேவையிலும் நம்மை அர்ப்பணிப்போமாக உன்னதத்தின் ஆசிர்வாதத்தை பெறத்தக்கதாக நம்முடைய தலைமுறைகளை அவர் பாதுகாப்பாராக ஆமேன் செய்தி கேட்டிருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கு நம்புகிறேன் இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான் யாக்கோபு சம்பளமாக கேட்டது என்ன சொல்கிறேன் யாக்கோபு சம்பளமாக கேட்டது என்ன இக்கேள் முதல தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்துங்கள் எல்லாமல்ல தேவன் நம்மை ஆசிரமித்து காத்து வழி நடத்துவாராக ஜிபிப்போம் சர்வளவு நல்ல விதாவே உன்னுடைய தைவளுக்காக சோதரம் கிருபைகளுக்காக சோதரம் உடைய பிள்ளைகளை நீர் ஆசிரதிக்கிறீர் அவர்களுடைய உழைப்பிற்கேற்ற பலனை அவர்களுக்கு கொடுக்கிறீர் கையிட்டு செய்யும் வேலைக்காரிகள் எல்லாம் உடைய ஆசிர்வாதம் இருக்கிறது நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் விசுவாசத்துடனும் உண்மையாக உழைக்க வேண்டும் உழைத்தால் நிச்சய உயர்வு என்பதை யாக்கோபிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம் அந்த சிந்தனையோடு கூட எப்பொழுது நாங்கள் உண்மையுள்ள உழைப்பாளிகளாக உழைக்கிறவர்களாக எங்கள் எல்லாருக்கும் மேலான எஜமா நீர்தான் என்பதை உணர்ந்து செயல்பட உதவி செய்யும் எங்கள் தேசத்தை ஆழிகர்களோடு கூட இருக்கும் இந்த வார்த்தையில் கேட்ட உடைய பிள்ளைகளோடு அவருடைய குடும்பங்களோடு கூட இருந்து எல்லா குடும்பங்களையும் சமாதானத்தாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பி ஆசீர்வத்து நடத்த வேண்டுமாய் இல்லாமல் ஆண்டவர் ஏசி முடிஞ்சு விற்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே அமை பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று மற்றும் ஒன்பது உள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு